தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர்கள் 2 தொகுதிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு அந்த 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், 3 தொகுதிகளிலே 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியினுடைய தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் தற்போது அறிவித்திருக்கின்றார். சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். திரையிலே நாம் பார்க்கின்றோம், ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்கு வேணுகோபால் என்பவர் போட்டியிடுவார் எனவும், ஈரோடு தொகுதிக்கு விஜயகுமார் என்பவர் போட்டியிடுவார் எனவும் அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஜி கே வாசன் அவர்களே அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் இதிலே யார் போட்டியிடுவார், தமாக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யார் என்ற விவரம் நாளை மறுதினம், அதாவது இன்றைய தினம் இந்த வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதற்கான தகவல் என்பது வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை இதற்கான அந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேணுகோபால் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியினுடைய வேட்பாளராகவும், ஈரோடு தொகுதியை பொறுத்தவரையிலே விஜயகுமார் வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளை பொறுத்தவரை மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறார்கள். காரணம் இதற்கான காரணம் குறித்து விசாரித்த போது அவர்கள் வந்து சைக்கிள் சின்னம் கிடைக்கப்பட்டுள்ளது. சைக்கிள் சின்னம் எங்களுடைய அந்த ஒரு முக்கியமான சின்னம். 1996 தேர்தலில் கூட நாங்கள் போட்டியிட்டு ஒரு பலமான வெற்றி வாய்ந்த கட்சியாக திகழ்ந்தோம். எனவே அந்த அடிப்படையில் எங்களுடைய சின்னம் எங்களுக்கு மீண்டும் கிடைத்திருப்பது ஒரு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் கிடைத்திருக்கிறது என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். வாசன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது கூட அவருக்கு பின்புறத்தில் ஒரு புதிய சைக்கிள் வந்து கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் சைக்கிள் சின்னம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு தங்களுக்கு மீண்டும் சைக்கிள் கிடைக்கப்பட்டிருப்பதை அவர்கள் உறுதிபட தெரிவித்திருக்கின்றார்கள். 2 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஸ்ரீபெரும்புத்தூர், ஈரோடு. ஈரோடு தொகுதியை பொறுத்தவரையிலே விடியல் சேகர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட இருப்பதாக பேச்சுக்கள் அடிபட்டு வந்த நிலையிலே அந்த மாவட்ட தலைவருக்கே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜயகுமார் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதே போல ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியிலே வேணுகோபால் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தூத்துக்குடி தொகுதியும் அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் வாசன் அவர்கள் நாளை மறுதினம் வேட்பாளரை அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடியை பொறுத்தவரையில் திமுக சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் போட்டியிடுகின்றார். எனவே திமுக, அதே போல அதிமுகவும் வேலுசாமி என்பவரை நிறுத்தியிருக்கிறார்கள், வேலுமணி என்பவரை நிறுத்தியிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.